வணக்கம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ப்ராப்ளம் சால்விங்னாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் டூல்ஸ் டெக்னாலஜிஸ் லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் இது எல்லாமே இருக்குது நான் எல்லாருக்கிட்டையும் அட்வொகேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு டெக்ஸ்டாக் வந்து கற்றுக்கோங்க இப்போ ஜாபா ஸ்பிரிங் பூட் இல்லைன்னா பைத்தான் ஜாங்கோ நோட் ஜேஎஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பிக் பண்ணிவிட்டு அந்த பிக் பண்ண விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க ஒன்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அதர் ஏரியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த என்கரேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு என்னோடய லிங்க்டின் ஃபாலோவர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் அது என்னென்னா நான் இந்த மாதிரி கற்றுக்க ட்ரை பண்ணேன் ரூபியும் ஜாவா ஸ்கிரிப்டும் என்னுடைய பிரைமரி ஸ்டாக் வந்து ஜாவா ஸ்பிரிங் தான் நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் ரூபியும் கற்றுக்க ட்ரை பண்ணேன் பட் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு மோட்டிவேஷன் இல்லை அதே மாதிரி நான் எவ்வளோ நாள் தான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அது என்னென்னா லாஸ்ட் வீக் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் ஒரு புது ஆப் ஒன்று பில் பண்ணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்தார் போல இருக்குது ஆனால் அவரால் வெறும் ஜாவா ஸ்ப்ரிங்கை வச்சுக்கிட்டு அந்த ஐடியாவை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணாராம் நான் நிறைய டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த கேள்விக்கான பதிலை நான் டைரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பில் இதே மாதிரி ஒரு பார்த்து இருந்துச்சு ஸோ ஆனால் அதை உங்கள் கூட முதல்ல ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஓகே நான் ப்ரொஃபஷ்னலாக என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஷீஷார்பில் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷீஷார்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் ஈவன் இது வெப் அப்ளிகேஷன் கூட கிடையாது பியூர் ஷீஷாப் டெஸ்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து என்னென்னா ஓகே நம்ம வெறும் ஷீஷாப்பில் வந்து வெறும் பேக் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் பேக் அண்டில் டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணணும் அதேமாதிரி நான் இனிஷியல் டேஸில் வந்து என்கிட்ட வந்து டேட்டா பேஸ் பற்றின அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் கொஞ்சம் டேட்டா பேஸ் இருக்கிற மாதிரி அப்ளிகேஷனில் ஒர்க் லேர்ன் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு கம்பெனி நான் வந்து சுவிட்ச் ஆனேன் அங்கே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கே என்ன அங்கே வந்து ஃபுல் ப்ளோன் ஒரு வெப் அப்ளிகேஷன் வித் டேட்டா பேஸோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது அங்கே தான் வந்து நான் ஏஎஸ்பி டாட் நெட் இப்போ நம்ம ஜாவா ஸ்பிரிங் பூட் பைத்தான் ஜாங்கோ மாதிரி ஷிஷார்பில் வந்து ஏஎஸ்பி டாட் நெட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது அதில் தான் நான் வந்து ரெண்டாவது விஷயம் லேர்ன் பண்ணேன் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் போயிட்டு இருந்துச்சு ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருச்சு ஸோ இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என் டு என் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு பட் ஆனால் சில ஏரியாஸில் நான் வந்து வீக்காக ஃபீல் பண்ணேன் ஒன் ஆஃப் த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஃப்ரெண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிற ரியாக்டாக வியூ ஜேஸ் கிடையாது நான் சொல்கிறது வந்து பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஹென்ட் வரும்போது சில மைக்ரோ இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் ஒரு ஃபார்ம் வேலிடேஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ராக்டிவிட்டி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இமீடியேட்டாக இருக்கிற ஒரு சொல்யூஷன் ஆர் சொல்யூஷன்ஸ் அவைலபிள் பட் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் சிம்பிளான சொல்யூஷன் ஸோ அப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னுடைய ஒரு வீக்கர் ஏரியாவாக இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே கற்றுக்கிட்டேன் அதாவது பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் நிறைய பேர் இப்போ கன்வென்ஷனெலாம் ஏன் நான் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிற வார்த்தையை நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் டே ட்ரெண்ட் என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே ரியாக்ட்டு வியூ ஜேஎஸ் ஆங்கிலோ ஜேஎஸ் அப்படின்னு எல்லாேருமே நினச்சிட்டு இருக்கும் பட் ரியல் ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னா இந்த த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுதான் நான் வந்து லேர்ன் பண்ணேன் ஒன்ஸ் அதை நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஐ ஃபெல்ட் வெரி கான்ஃபிடென்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ ஓகே இப்போ ஃப்ரெண்ட் எனில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் ஜாமாஸ்கிரிப்டை முடித்ததுக்கப்புறம் நான் எங்கே வீக்காக இருக்கேன்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னா சி இந்த சிஎஸ்எஸ் பற்றி எனக்கு அந்தளவுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஸ்கில் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு பெரிய டிசைனை வந்து மா பர்ஃபெக்டாக வந்து சிஎஸ்எஸ்சில் கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அடுத்து ஒரு அகைன் சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் எனக்கு டைம் எக்ஸாக்டாக தெரியல பட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சிஎஸ்எஸையும் வெல்வர்ஸ் பண்ணேன் ஸோ இது முடித்த கையோட என்னுடைய அடுத்த தேடல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து சின்ன லெவலில் இருந்தால் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு பட் பெரிய லெவலில் என்னால் திங்க் பண்ண முடியல ஒரு கோட் பேஸு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் திங்க் பண்ண முடியல ஸோ அங்கே தான் வந்து என்னுடைய தேடலில் வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் வந்து டொமைன் ரிவன் டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இன் மை கெரியர் நான் வந்து அந்த டொமைன் ரிவன் டிசைனை பற்றி தெரிய வந்துச்சு எனக்கு ஸோ அகெய்ன் ஒரு என் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டொமைன் ட்ரிவன் டிசைனை கற்றுக்கிட்டேன் அண்ட் கற்றுக்கிட்டதுக்காக விட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நிறைய சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சில சமயம் நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்தை வந்து டேரெக்டாக நம்மளுடைய ஜாப்பில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ப்ராஜெக்ட்ஸ் தான் சைட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு லேர்னிங்காக நிறைய சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சில சைட் ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா இந்த டொமைன் ட்ரிவன் டிசைனை வந்து நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய ஜாப்லேயும் வந்து சில இடத்துல வந்து இது எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இப்படியே இருந்துச்சு அண்ட் இந்த ஜேர்னியில் தான் நான் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங்கை என்கவுண்டர் பண்ணேன் ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னுடைய மென்டர் ஒருத்தவங்க வந்து என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து என்னென்னா ஹேஸ்கல் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஸோ ஹேஸ்கல் கற்றுக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன் பட் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயும் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு என்னால் இதை கற்றுக்கவே முடியாதுன்னு ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அந்த ஹேஸ்கல் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஏன்னா நான் ரொம்ப ஒரு பக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால என்னால் வந்து ஃபங்க்ஷனலாக திங்க் பண்ணவே முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதனால் ஹேஸ்கல் வந்து ஆஃப்டர் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஐ லிட்ரலாக சொல்லணுன்னா ஐ கிவ் அப் ஏன்னால் என்னால் திங்க் பண்ண முடியல ஸோ ஒன்ஸ் நான் அதை கிவ் அப் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன் திரும்ப என்னுடைய நார்மல் லைஃப்குள்ளே வந்துவிட்டேன் பட் தென் ஐ ரியலைஸ் அதை நீ திரும்பவும் கற்றுக்கணும் அதுக்கு நல்லா தான் இருந்துச்சு பட் சமூகம் நீ ஸ்ட்ரகிள் பண்ண அதனால் உன்னால் கற்றுக்க முடியல அப்படின்னு ஸோ நான் திரும்பவும் ட்ரை பண்ணேன் திரும்பவும் என்னால் கற்றுக்க முடியல திரும்பவும் ஃபெயிலானேன் ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படியே போயிட்டுருக்கும் போது அகைன் ஒரு ரியலைசேஷன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்ன என்னை பொறுத்தவரையில் ஒரு டஃப்பான விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அகைன் இது எல்லாமே நான் வந்து ஒரு ஜாய்க்காக தான் பண்ணேன் இது எதுவும் இது நான் பண்ணிணா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது பண்ணால் நான் வந்து இவ்வளோ சூப்பர் ஸ்டாரேன் அப்படின்லாம் என்னோட ஐடியாவே கிடையாது ஸோ எல்லாமே வந்து என்னுடைய அந்த ஒரு இன்னர் ஜாய்க்காக பண்ண ஆரம்பிச்சது தான் ஸோ தேர்ட் அட்டம் நான் ஹேஸ்கல் ட்ரை பண்ணேன் இந்த வாட்டி நான் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன் கண்டிப்பாக இது என்ன இது இது என்ன நமக்கு இவ்வளோ சேலஞ்ச் இருக்குது நம்ம இதை ஜெயிக்கலாம் வா இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ட்டுன்னு தைரியமாக இறங்கி முயற்சி பண்ண இந்த வாட்டி எனக்கு கிளிக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்கல்ல வந்து நான் மாஸ்டர் பண்ணுறதுக்கு அகைன் இட் வில் டுக் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹேஸ்கல் கற்றுக்கிட்டேன் பட் ஆனால் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கில் ரியல் வேர்ல்டில் வந்து என்னால் ஹேஸ்கலை அப்ளை பண்ண முடியல ஏன்னா எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஓரளவுக்கு ஹேஸ்கல் ஈகோசிஸ்டம் கொஞ்சம் ஆகிடுச்சு பட் நான் அந்த அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து சம்வேர் அரவுண்ட் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த ரேஞ்சில் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை ஸோ அந்த ரேஞ்சில் வந்து அந்த டயத்தில் வந்து என்னால் வந்து ஹேஸ்கலை வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா சரி டாட் நெட்டில் ஈக்கோ சிஸ்டம் தான் இருக்கும் டாட் நெட்டில் ஹேஸ்கலுக்கான ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னு பார்த்தேன் ஸோ அப்போ வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஷாப் வந்துச்சு ஸோ அடுத்து ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்ஸ் நான் வந்து எஃப்ஷார்பில் வந்து லேர்ன் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஹேஸ்கல் கற்றுக்கிட்டதுனால எஃப்ஷார்போட ட்ரான்ஸேக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஷார்ப் கண் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து சில ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது எனக்கு எஃப்ஷார்பில் ஸோ அந்த ஷார்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது இன்னும் நிறையா கற்றுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணேன் ஸோ அது புக் பப்ளிஷ் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் கற்றுக்கும் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணும்போது தான் ரியலான லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் அதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நான் எஃப்ஷாப் கற்றுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு புக் எழுதி ஸோ நான் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண ஆரம்பித்தேன் அது தட் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்து இருந்துச்சு மாதிரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் வந்து கண்டி நான் ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஓகே நான் இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் நீ கற்றுக்கிட்ட என்எஃப் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்குள்ளே ஸோ அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த விஷயங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு அடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூஐ டிசைன் வந்து அந்தளவுக்கு வராது அதாவது நான் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு இன்ஜினியர் எனக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது எனக்கு டிசைன்லாம் வராது அப்படின்னு நான் இருந்தேன் ஸோ பட் ஆனால் வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என் டு என் பண்ணணும் உனால் இப்போ நல்ல ஒரு நல்ல டிசைன் பண்ண தெரியும் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்க்வேஜஸ் ரெண்டு மூணு தெரியும் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் தெரியும் ஆப்ஜெக்ட்ரிட் ப்ரோக்ராமிங் தெரியும் பட் ஆனால் வந்து யூஐ டெவலப்மெண்டும் பண்ணிவிடுவேன் பட் ஆனால் அந்த யூஐயை எப்படி டிசைன் பண்ணுவாங்க இப்போ உனக்கு ஒரு இந்த ஒரு யூஐக்கு வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணி இப்படி தான் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எனக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் அகைன் டைம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல பட் நான் எப்போ வந்து இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஃபீல் அது அதுவரையும் நான் வந்து பக்காவாக வந்து அந்த யூஐ டிசைன் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய லேர்னிங் ஜேர்னி இப்படி தான் இருந்துச்சு அகைன் இதில் இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக கற்றுக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்லின் அப்புறம் கோலாங் இடையில் வந்து டாக்கர் கியூபர் நீங்கள் சொல்கிற பல டூல் வந்து எ எய்தர் எனக்கு பிடிச்சி போய் இல்லைனா என்னுடைய ஜாபில் தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால நான் கற்றுக்கிந்திருப்பேன் ஸோ இந்த கற்றுக்கிட்டதுனால என்னால் வந்து ஜாலியாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எந்த டூலை யூஸ் பண்ணி இதை பெட்டராக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோல் பர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ இது இது வந்து என்னுடைய ஜேர்னி ஸோ இந்த ஜேர்னி நான் எதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ அந்த கேள்வி கேட்டிருந்தார்ல என்னுடைய அந்த லிங்க்டின் ஃபாலோவர் எனக்கு வந்து லெஸ் மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ட்டுன்னு ஸோ இது வந்து தப்பான விஷயம் கிடையாது எதுவுமே நம்ம ஒரு ஒரு நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு மோட்டிவேஷன் இருக்காது ஸோ அப்போ நம்மளை என்ன கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நம்ம எதுக்காக கற்றுக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல கேட்கணும் ஸோ இப்போ இந்த என்னுடைய இந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்த ஒரே ஒரு மோட்டிவேஷன் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஏரியாஸ் இருக்குது அதில் இந்தந்த ஏரியாஸ்லாம் என்னோடய வீக்கர் ஏரியாஸ் அந்த இந்த வீக் ஏரியாஸ்லாம் நான் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு அந்த அப்ஜெக்டிவ் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறீங்க பட் ஆனால் நீங்கள் மோட்டிவேஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக அதை பண்ண வரீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த ஹாப்பினஸ்ங்க அதாவது இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்போவுமே அது வந்து உள்ளாரேந்து வர்றது நீங்கள் வந்து இது பண்ணுறது மூலயமா ஒரு ஹாப்பினஸ் வரும் அந்த ஹாப்பினஸ் தான் உங்களை வந்து லாங் ரனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ஸை தரல அப்படின்னா நீங்கள் உங்களே கேட்கணும் ஏன் உங்களுக்கு வந்து அது ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ண அது கற்றுக்கும் போது அப்படின்ட்டு ஒருவேளை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் ஃபீலிங் வரல அப்படின்னா அது உங்களுடைய தாட் ப்ராசஸோட இன்னும் அது அலைன்மெண்ட்டில் வரல உங்களோட அப்ஜெக்டிவோட இது இன்னும் அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி அந்த அலைன்மெண்ட் இல்லை அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை கண்டியூ பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது ஏன்னா வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் நாளைக்கு ட்ரை பண்ணலாம் மூணாவது நாளெலாம் ட்ரை பண்ண முடியாது அந்த ஹாப்பினஸ் அதை பண்ணுறது மூலயமா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த இன்னர் ஹாப்பினஸ் அதுதான் வந்து உங்களை ட்ரைவ் பண்ணும் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய இந்த ஜேர்னி சொன்னதுக்கான மெயினான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது நான் வந்து டைம் பாக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணல ஓகே இந்த வருஷம் ஜாவாஸ்கிரிப்ட் படிப்போம் இந்த மாதம் வந்து சிஎஸ்எஸ் கற்றுப்போம் அப்படின்லாம் கிடையாது ஸோ நான் எப்படி பார்த்து என்னோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ ஏரியா வந்து ப்ராடான ஏரியா இந்த ப்ராடான ஏரியாஸில் இந்தந்த ஏரியாஸ்லாம் வந்து என்னுடைய வீக்கர் ஏரியாஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அப்ஜெக்டிவ் அண்ட் ஒவ்வொரு விஷயம் நான் கற்றுக்கும் போது என்னோடய ஹாப்பினஸ் ஃபேக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது ஒரு ஒன் இயரில் முடிஞ்சிருச்சு சிஎஸ்எஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு இன்ஃபேக்ட் நான் வந்து போதும் எனஃப் அப்படின்னு நானே என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து நிறைய நாள் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன் ஸோ அதனால் வந்து கன்வென்ஷனலாக வந்து பவுண்ட்ரிஸ் போடாதீங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நாள்னுட்டுன்னு ஸோ உங்களுக்கே அந்த இன்னர் ஃபீலிங் வரும் ஓகே யூ டன் என்எஃப் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நெக்ஸ்ட்டு கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு கற்றுக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்கேல் தான் உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன ஏன் அதுக்காக கற்றுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவ் அண்ட் ரெண்டாவது நீங்கள் கற்றுக்கிற விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் தருதா இந்த ரெண்டு ஃபேக்டரும் டுகெதராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஹாப்பியாக கற்றுக்கிட்டு மாஸ்டர் பண்ணலாம் ஓகே